தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோர் விகிதம் உலகிலேயே இந்தியாவில்தான் மிக அதிகமாக உள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். ஜிஎஸ்டி வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்ட 68,000 கோடி ரூபாய் கூடுதல் கடன் திரட்ட 20 மாநிலங்களுக்கு அனுமதி. மத்திய நிதி அமைச்சகம். பழங்கள் காய்கறிகள் உள்ளிட்ட வேளாண் விளைபொருட்களை ரயில் மூலம் விற்பனைக்கு எடுத்துச் செல்ல 50% மானிய உதவி. சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். கொரோனா பாதிப்பு காரணமாக ஜேஇஇ தேர்வுகளை எழுத முடியாதவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வு எழுதலாம். ஐஐடிக்களின் கூட்டு மாணவர்கள் சேர்க்கை குழு முடிவு. நவராத்திரி தீபாவளி பண்டிகைகளை முன்னிட்டு நாடு முழுவதும் 392 சிறப்பு ரயில்கள் இயக்கம். ரயில்வே துறை அறிவிப்பு. ஐநா மனித உரிமை அமைப்பின் உறுப்பினர் தேர்தல் ரஷ்யா கியூபா சீனா வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.